ஹுசைன் ரதியல்லான் அவங்கள ஈராக்குக்கு கூப்பிட்டு, கர்பலாவுக்கு கூப்பிட்டு, ஹுசைன் ரதியல்லான் அவங்கள கொலை செஞ்சிட்டு விடு, தலையை வெட்டி, தலையை ஒரு பிளேட்டில் வச்சு, தலை வேற பொடி வேற, பொடியை கொண்டு போய் கர்பலாவில் அடக்கிட்டு தலையை அனுப்பினாங்க யசீத் இடத்துல. தலை வருது ஹுசைன் ரதியல்லான தலை. யார தலை? சொருக்க வாலிபர்களின் தலைவருடைய தலை. யசீத் பார்த்துட்டு அழுதுட்டான், ஏண்டா வெட்டினா இந்த தலைய? மதீனாவுக்கு வருது தலை. தலை மட்டும் வருது மதீனாக்கு எப்படி இருக்கும்? ஹுசைன் ரதியல்லான தலை வெட்டப்பட்டது எப்படி இருந்திருக்கும்? ஹுசைன் ரதியல்லான் வசிய செஞ்சாங்க, என்ட தலை, என்ட உடம்ப என் உம்மாக்கு பக்கத்தில் அடக்கணும். ஃபாத்திமா ரதியல்லான் நாக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்துச்சு உலகத்தில். அல்லாஹ் இன்னும் தீர்ப்பு கொடுக்க இல்லை. ஹுசைன் ரதியல்லான் ஷஹீதாக்கப்பட்ட நாள், உம்மு சலமா ரதியல்லான் நான் கனவுண்டு காண்றாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ புறக்கிட்டு திருறாங்க ரோட் பாதையில். கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன புறக்குறீங்க? சொன்னாங்க, பேரனுடைய இரத்தத்தை புறக்குறேன். பேரனுடைய இரத்தத்தை சேர்க்கிறேன் நான். இவ்வளோ பெரிய அநியாயம் எல்லாம் உலகத்தை நடந்தது, ஆனால் அல்லாஹ் இன்னும் தீர்ப்பு கொடுக்கையில். தீர்ப்புக்கு அல்லாஹ் நாள் வச்சிருக்கிறான். முழு உலக மக்களையும் சேர்த்து அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான். அந்த தீர்ப்புடைய நாள் எப்படி இருக்கும் தெரியுமா?